بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الكريم ما بعد அன்பாந்த முஸ்லிம் உறவுகளே உடன் பிறப்புகளே தமிழ் பேசும் என்னுடைய இந்துத்துவ இந்து மத சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தினுடைய காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு ஒரு பக்கத்தால சந்தோஷம், இன்னொரு பக்கத்தால கவலை, இன்னொரு பக்கத்தால கோபம். அதாவது பார்த்தால சண்டி ஒரு மதகுருவன் இருக்கு, அவருதான் ஞான சாரஹிமி. இவங்க பார்த்தால சண்டி, அந்த நாங்க இப்ப ஜுப்பா போட்டோமே, அவங்க சிறுவை அவங்களுடைய ஆடையே பௌத்தாகமியுடைய ஆடை அணிந்த சண்டி, சண்டி பார்த்தால ஹிமி. இவர் குழப்பக்காரே, அழுகம குளியாப்பிட்டி திகன பேருவல எல்லா குழப்பத்திலையும் இவர் தான் நிக்கிற அபசரண. சரி, சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, இவர் எங்களுடைய இஸ்லாம் மதத்தையும் அல்லாவையும் இழிவுபடுத்தி பேசுறார். இந்து அதாவது கிறிஸ்டியானி அவருடைய சேஜ பத்தி வந்து ஏசுறாரு, அதே மாதிரி இந்து சகோதரருடைய கோயில்களை பத்தி அவங்களோட கடவுளை பத்தி ஏசுறா திட்டுறாரு. இது வந்து மத உரிமையுள்ள நாடு, சுதந்திரம் அடைஞ்ச நாடு, பிரஜாதந்திரவாதி ரட்ட என்று சொல்றதான். ஆனா எங்களுக்கு நீதி நியாயம் நேர்மை எங்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இந்து சகோதரர்களுக்கும் இல்லை. ஆனா அதற்கான பார்லிமெண்ட் நாங்க அனுப்புறது பாராளுமன்றம், முஸ்லீம் மந்திரி மாதிரி, தமிழ் மந்திரி மாதிரி, சிங்கள மந்திரி மாதிரி, கிறிஸ்டின் மந்திரி மாதிரி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது எங்களுக்காண்டி சமுதாயத்துக்கான ஒருத்தர் பேசணும் என்றுக்காக தான். நாங்க எங்களுடைய கோடிக்கு கோடியில பொறுமதியான எங்களுடைய ஓட்டுரிமையை நாங்க கொடுத்து பார்லிமெண்ட் அனுப்புறோம். ஆனா எங்களுக்காண்டி எங்களுடைய மந்திரி மாதிரி, அந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற மந்திரி மாதிரி எங்களுக்காண்டி பேசுறதில்ல, மத்தவங்களுக்காண்டி பாலி பிடிக்கிறாங்க. உங்களோட ஊர்களுக்கு வந்தால் அல்லாஹ் ரசூலை முன் வச்சு செருப்பால அடிங்க, செருப்பால. ஓ, எங்கட அல்லாஹ் கேஸ் இருக்கு, இஸ்லாத்து கேஸ். குருவான்ல வந்து கிழகால தமிழ் கண்ட தண்டோன்னு குருவான் இருக்கு சொல்லி பொய் சொல்லி இந்து மதத்தை கீழிவுபடுத்தி கிறிஸ்டியானி சேஜ இழிவுபடுத்தி பேசி ஞானசார ஹாமதுரு, அது ஹாமதுரு அல்ல ஞானசார பார்த்தால. சரி, ஆனால் இத பத்தி எங்கட மந்திரிமார் ஏவானுமே பேசல, வாழ்க்கையிலே பாராளுமன்ற பேசாத எங்களுடைய மர்ஜான் ஃபரீல் இன்றைக்கு சானம் கேசர் அல்லாவுக்கும் ரசூலுக்கான முஸ்லீம்களுக்கான குரல் கொடுத்து பேசக்குள்ள பேச விடாம கத்துறாங்க. அடே, பாராளுமன்ற பார்லிமெண்ட்ல மந்திரிமாருக்கே பேச விடலாட்டு எங்களை உங்களுக்கு பேச விடுவாங்களா? எங்களை எத்தனை மௌலியம்மார் என்ன சும்மா கத்தி குஞ்சி பான் வெட்டுற கத்தி, அது இன்றைக்கு சஹ்ரானுடைய போட்டோ பேப்பர்ல இருந்ததுக்கே அரெஸ்ட் பண்ணினாங்க. இப்படி அல்லாஹ் ரசூல் மேசுறான், அதே இதே கடை சாப்பிட்டு அபசரணை அழுக்கம. ஆனா இன்னும் வந்து அவரை பத்தி யாருமே போலீசாலையோ சிஐடியோ எடுக்கல, கொஞ்சம் வாய் தவறு பேசிட்டா போ. எங்கேயோ 5000 ரூபாய் அச்சடித்து ஹாமதுரோட கையில இருந்த அள்ளிய நான் ஷேர் பண்ணு சொல்லி என்ன கொள்வோனா. ஆனா எனக்கு கவலை என்ன தெரியுமா, எங்கட எனக்கு சரியான சந்தோஷம் எங்கட ஊர்ல பேருவரையில இம்தியாஸ் பாக்கிர்மாக்கார், மர்ஜான் ஃபலீல், அங்கல வந்து இஃப்டிகார் ஜமீன், அப்படி எங்கட சேர்மன் வந்து மசாயிம், இப்படி 4 பேர் இருக்கிறாங்க என்ற தைரியத்துல நாங்க சந்தோஷமா தூரத்தையும் பார்த்து நிக்கிறோம். சரியா? ஆனால் எங்கட மர்ஜான் ஃபலீல் சேரவங்க நாங்க இன்னும் மதிக்கிறோம். நீங்க செஞ்ச இந்த பரத்தனமான வேலை சரியான கவலை, சரியான கவலை. நான் ஒரு மௌலவி மத குரு ஒரு டாக்டர் என்னத்துக்காண்டி, மத குரு என்னத்துக்காண்டி தான் பேசுறேன். அல்லாஹ் ரசூலுக்கு பேசும்போது எவனா என்ன சரியான் குறுக்க வந்தால் இஸ்மத் மொழியை பேசுவார், இல்லாட்டி இந்த உலகம் இந்த பார்லிமெண்ட் இந்த சம்பளம் கோடி இந்த வானமே வானம். ஆனா நீங்க செஞ்சதே அவ்வளோ முஸ்லீமை இழிவுபடுத்திட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஆனா உங்களை நாங்க மதிக்கிறோம், ஆனா இதுக்கு போறவன மதிக்கிறல்ல, நீங்க ஓட்டு போட்டு வரல, நேஷனல் லிஸ்ட்ல உங்களை எடுத்து உங்களை அலிசபரி செய்யறாங்களே எடுத்து என்ன தெரியுமா, முஸ்லீம்களுக்கு மடை அடிக்க என்ன எங்களுடைய அந்த என்ன அந்த காலி நீர் கோட்டு இல்லாமாக்க, முஸ்லீம்களை பத்த வைக்க, இப்படிகளுக்கு தான் உங்களை எடுத்து. நீங்க எல்லாத்தையும் பேசினா உங்களுக்கு கோடியில வரும், வந்திருக்கும், இல்லாம போவா, சரி பரவாயில்ல எடுத்து தின்னுங்க. எங்களுக்கு எங்கட தீனுக்கு எங்கட அல்லாவுக்கு எங்கட ரசூலுக்கு துரோகம் செய்யாது,
மரிஜான் பள்ளி செய்யறவங்க எவ்வளவு மதிச்சேன். உங்களை வரக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோ பாருங்க. ஒண்டோ நீங்க சோறு தின்ற இல்லாட்டி மத்தவனு சோத்த தீத்துற கேக்க தீத்துற வேறுவல என்றாலே சோத்து மாடுன்னு சொல்லக்கூடாது. நல்லோங்கிக்கிறாங்க நல்லோங்கிக்கிறாங்க. ஆனால் நீங்க மர்ஜான் பள்ளியில் சீனங்கொட்ட மக்கள் பெருகமல மக்களுக்கு மருதானே கவனிக்கிறல்ல, மருதான மக்களை கவனிக்கிறல்ல. ஊசி விஷயத்துல எத்தனையோ பார்த்துட்டோம். நான் வல்லாஹி சொல்றேன், குர்ஆனை கை கெடுத்து சொல்லுவோம்மா சொல்றேன். ஸ்கூல் காலத்துல நான் எட்டாம் ஆண்டு அல்லது ஒன்பதாம் இந்த காலத்துல நீங்க எங்க சாதுலியா கந்திரிக்கா கந்திரிக்கு நீங்க மருதான பள்ளிக்கு வந்தீங்க உங்களோட மாமாவோட. வந்த டைம்ல யூஎம்பி ஆதரவாளர்கள் உங்களை பார்த்த உடனே நீங்க சண்டேக்கு தான் வந்தீங்க. கோவத்துல வெரட்டிக்கிட்டு வந்து வாளால உங்களை வெட்ட போ நீங்க ஓடினீங்க. அந்த டைம்ல நானும் கிட்ட இருந்தேன், வல்லாஹி பில்லாஹி தல கிட்ட இருந்தேன். அந்த ஓங்கினவரை வெட்டினவரை சொல்ல மாட்டேன், ஓங்கி வெட்டக்குள்ள நான் கையை தட்டி விட்டேன் நானும். அதுக்கப்புறம் நீங்க ஓடி காருக்கு போக்கல, சீட்ல உட்கார்ந்தத்தோட வாழை வீசினாங்க. பின் கண்ணாடி ஒட்டச்சு கூட கலத்துக்கு தான் அந்த வாழ் வந்து நீங்க சீட்டுக்கு மறைஞ்சிட்டீங்க. நீங்க இப்படி அநியாயம் தீனுக்கு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு செய்வதா இருந்தா நானே உங்களை என்ன செஞ்சிப்பேன்? அந்த டைம்ல களத்தை வெட்டி போட்டி போய் ஸ்கூல் காலத்துல தெரியா. இப்படி செய்யாதீங்க. உங்களோட ஊருக்கும் உங்களுக்கு சாபம், உங்களோட ஏழு தலைமுறை அழிஞ்சு போயிடும். நான் உங்களோட எந்த கோபம் இல்லை. நான் உங்களுக்கு கடன் கேட்டுமில்ல, சல்லி கேட்டுமில்ல, உதவி கேட்டுமில்ல, அரசாங்க ஜொப்பு கேட்டுமில்ல. அல்லாஹ் ரசூலை பத்தி அந்த சாணக்கியம் சேர் பேசிக்கொள்ள நீங்க ஏன் இது கத்தி ஊ போட்டீங்க? ஏன் அல்லாஹ்க்கு பயம் இல்லையா? மௌத்தொண்டு இல்லையா? நீங்க அரசியல் செய்யுங்க, செய்ய வேணும்ல. நீங்க செஞ்ச அநியாயம் நீங்க எல்லா முஸ்லீம்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். சாணக்கியம் சேர்த்தே மன்னிப்பு கேட்கும் இல்லையா? எங்கள்கிட்ட பல இல்லப்பா. அல்லாத கையேந்தும் சரியா, ஊருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாபம் வரட்டும். ஏல இதுக்காங்கள என்ன பார்த்து நிக்காதான் பேசினேன். தப்பு தவறு இந்த மன்னிச்சுக்கோங்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்விட்ட நீங்க பேசிக்கோங்க. சாணக்கியன் சார் சலூட், ஐ லவ் யூ சோ மச்.